தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை என்பது கடந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் மிக மிக குறைவாக ஒரு ஒரு நாளும் நிகழ்வுகள் நடப்பது மதுரையிலே உள்ளே நுழைந்தார்கள் என்பதும் திடீரென்று எங்கெங்கே மறுபடி இடைத்தேர்தல்கள் புதிதாக நடத்தப் போகிறோம் தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னாலே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்னாலே என்று சொன்னால் அறிக்கைகள் அந்தந்த போலிங் பூத்திலிருந்து வந்ததை முதல்ல சொல்லணும் எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு அங்கே அந்த தே அந்த இடத்துல தேர்தல் நடக்குதுன்னு சொன்னால் அங்கே வாக்கு பெட்டிகளை கொண்டு போகிறோம் காலியாக இருக்கிற வாக்கு பெட்டிகளை அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு சந்தேகம் வராது அதை விட்டு நாற்பத்தி ஆறு இடங்களில் தவறு நடந்திருக்குன்னு சொல்லி பதிமூணு இடங்களில் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு ஒன்றுமே குழப்பம் இல்லை அது மட்டும் இல்லை திடீர்னு யாரும் சொல்லாமல் ஈரோட்டுக்கு இல்லை இருந்தால் அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து தேனிக்கு போகுது உடனே மக்கள் மத்தியில் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னு கேட்டால் அதுக்கு முன்னால் ஒரு மாவட்ட கலெக்டரையே மாற்றியிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவிற்கு அவர் வந்து தேவையில்லாமல் இப்போ ஓட்டு பெட்டிக்கு பாதுகாப்பு இல்லாத மட்டும் இல்லை உள்ளே போய் நகல் எடுத்திருக்கிறார்கள் அதை தேர்தல் ஆணையத்தினுடைய கூட்டு அதிகாரியாக இருந்த ஒரு அதிகாரி கொடுத்த அறிக்கையின் மூலமாக வந்திருக்கிறது ஆகவே தேர்தல் ஆணையம் என்பது நாணயமாக நம்பிக்கை உகந்ததாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் எல்லோருமே தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கையை குறைவாக சொல்லக்கூடிய அளவிற்கு அதற்கு மாற்று வழி கண்டுபிடித்தாக வேண்டும் இல்லையானால் ஜனநாயகம் கேலி கூத்தாகும் மோடி அரசு சமூக நீதி கொள்கைக்கு விரோதமாக இந்திய அரசியல் சட்டத்தில் இல்லாத பொருளாதார அடிப்படையை வைத்து அதன் மூலமாக இடஒதுக்கீடு என்பதை உயர்ந்த ஜாதியில் உள்ள வசதியற்றவர்களுக்கு என்ற பெயரால் ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தை உருவாக்கியது அவர்களுடைய ஆட்சி நிலவிய மத்திய பிரதேசம் ராஜஸ்தானம் சத்தீஸ்கர் போன்ற இடங்களில் ஏற்பட்ட தோல்வியினாலே மேல்ஜாதிக்காரர்களுடைய ஓட்டு நாடாளுமன்ற தேர்தலிலாவது கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே செய்யப்பட்ட ஒரு வார காலத்தில் அவசர அவசரமாக எதிர்கட்சிகளுக்கு கூட அதனுடைய நகலை முதல் நாளே கொடுக்காமல் ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தை அவர்கள் வேக வேகமாக கொண்டு வந்து ஒரு வாரத்துக்குள்ளே பாராளுமன்றத்திலே இரு அவைகளிலும் ஒரு நாள் இரு நாட்களிலே நிறைவேற்றி உடனே அதற்கு அரசாங்க பதிவு கெசட் செய்யப்பட்டு அவசரமாக அனுப்பினார் இதை எதிர்த்து ஏற்கனவே பொருளாதார அடிப்படை என்பது கிடையாது கல்வி உத்தியோகங்களிலே இடஒதுக்கீடு என்பது காலங்காலமாக அரசியல் சட்டத்தினுடைய விதிப்படி தெளிவாக சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் என்பதுதான் சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி என்பதுதான் அவருடைய அடிப்படையாக இருக்க வேண்டும் இட இருக்குது எக்கனாமிக்கலி என்று சொல்லக்கூடிய பொருளாதார அடிப்படை இருக்கக்கூடாது அதற்கு மீறி இருக்கலாம் என்று நரசிம்மராவ் அவர்கள் காலத்திலே கொண்டு வந்த அந்த ஆணை செல்லுபடி அற்றது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இருக்கக்கூடிய திறந்த போட்டி என்பது இருக்கிறத அது அதிகமான அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு திறந்த போட்டி மற்ற மாநிலங்களிலே ஐம்பது விழுக்காடு நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் எடுக்க இடஒதுக்கீடு இருக்கிற காரணத்தால் முப்பத்தி ஒரு சதவிகிதம் மற்ற அனைவருக்கும் பொது போட்டியில் என்று சொன்னால் அதில் தாழ்த்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் மலைவாழ் மக்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் முன்னேறிய ஜாதிக்காரர்கள் எல்லோருமே சிறந்து போட்டியிடலாம் திறமை அடிப்படையில் என்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு பொது போட்டி பிரிவு இந்த முப்பத்தி ஒன்று என்பது இப்போ இதில் பத்து சதவீத இடஒதுக்கீடுனால் இந்த முப்பத்தி ஒன்றில் இருபத்தி ஒன்றாக குறையும் அது அது மட்டுமல்ல உயர்ஜாதிக்காரர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதா உயர்ஜாதிக்கார் இடஒதுக்கீடு என்பது இருக்கிறதே வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல ரிசர்வேஷன் இஸ் நாட் எ பாலிசி ஆஃப் பாவர்ட்டி அலிவியேஷன் ஸ்கீம் என்பது சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பாகவே கொடுக்கப்பட்ட ஒன்றாகும் எனவே தான் அதை எதிர்த்து திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதுபோல் பிற்படுத்தப்பட்ட சமூக நல அமைப்புகள் இவைகளெல்லாம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம் அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கு விசாரணையை அனுமதிக்கப்பட்டு அதை ஐந்து அரசியல் சட்ட ரீதியான பெஞ்ச் விசாரிக்க வேண்டுமா இல்லையா என்பதற்காக உடனடியாக வேறு தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் மத்திய அரசு தேர்தலை கண்ணோட்டத்தை வைத்துக்கொண்டு மோடி அரசு தெளிவாகவே இதை அமல்படுத்த வேண்டும் என்று அவசர அவசரமாக மாநிலங்களுக்கு நிறைய இடஒதுக்கீடு நாம் கொடுக்கிறோம் என்று முன்னேறிய ஜாதிக்காரர்கள் பிள்ளைகளை ஏராளமாக மே ஏற்கனவே படித்தவர்கள் அவர்கள் ஏற்கனவே நல்ல அளவுக்கு புளியப்பக்காரர்கள் அவர்களுக்கே விருந்து படைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அதை செய்கிறார்கள் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த கொள்கை ஏற்கவில்லை என்று அவர்கள் நம்மிடத்தில் சொல்லிவிட்டு வழக்கம்போல நீட் தேர்வில் எப்படி முன்னே பார்த்தால் ஒரு முகம் பின்னே பார்த்தால் இன்னொரு முகம் என்று ரெட்டை வேடம் போடுகிறார்களோ தமிழ்நாடு அரசு ஒரு பக்கத்தில் நாங்கள் நீட் தேர்வை எதிர்க்கிறோம் இன்னொரு பக்கத்தில் நீட் தேர்வுக்கு பயிற்சி கொடுக்குறோம்னு சொல்வது மாதிரி இன்றைக்கு ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய செய்தி வந்திருக்கிறது பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு என்று அப்படியானால் தமிழக அரசு இதை கொள்கை பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி